ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் இந்திரம். இன்றைக்கி நம்ம வந்து ஷஃபில் ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நெக் பேண்ட். ஸோ இதோடைய பில்ட் குவாலிட்டி, இதோடைய சவுண்ட் குவாலிட்டி, அப்புறம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஷஃபில் இயர்ஃபோன்ஸை வந்து கிராஸ்பீட்ஸுன்ற கம்பெனி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இவங்க வந்து மார்க்கெட்டில் வந்து 2015லேருந்தே இருக்காங்க. இது ஒரு பெங்களூர் பேஸ்டு இந்தியன் ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஸோ இவங்க வெறும் இயர்ஃபோன்ஸ் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணல, இவங்க இயர்பட்ஸு, ஸ்மார்ட் வாட்சஸ்ஸு, அப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜர்ஸு எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. இயர்பட்ஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து நெக் பேண்ட் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். எதனாலனா ஒரு சில கன்வீனியன்ஸ் இதை கொடுக்குது. என்னென்னா இது வந்து அவ்வளோ ஈஸியாக தொலைஞ்சு போகாது, அதே மாதிரி ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இது எந்த வகையிலையும் இயர்பட்ஸை விட சவுண்ட் குவாலிட்டியை கம்மியாக ஒன்றும் கொடுக்காது. இதுவும் அதே ஈக்குவலான சவுண்ட் குவாலிட்டியும் கொடுக்க முடியுது. ஸோ அதனால் ஒரு சில பேர் வந்து இன்னமும் நெக் பேண்டை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நெக் பேண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு ஒன்று, ஃப்ளிப்கார்ட் ஃபார் வாரண்டின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹலோ நமஸ்தேன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வாரண்டி கார்டு, அடிஷ்னல் 6 மந்த்ஸ் வாரண்டின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த கியூஆர் கோடை வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி இந்த அடிஷ்னல் வாரண்டியை நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கணும். பட் 10 நாளைக்கு உள்ளே நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ 3 மந்த்ஸ் கானா ப்ளஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கானா ப்ளஸ்லேருந்து 3 மந்த்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து கேமரா ஆன் பண்ணியே ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டில் வந்து கியூஆர் கோட் ஸ்கேனரை வந்து டவுன்லோட் பண்ணி பண்ணிக்க சொல்கிறாங்க, இல்லைனா கூகுள் லென்ஸை யூஸ் பண்ணி பண்ணிக்க சொல்கிறாங்க. யூசர் மேனுவல் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இந்த பார் கோடை வந்து நம்ம கியூஆர் கோடு ஸ்கேனரை வந்து யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ நார்மலாக மற்ற இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புக்லெட் மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதை படித்து இது பண்ணிக்கலாம். ஸோ பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கியூஆர் கோடு யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கேன் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணோம். கியூஆர் கோட் ஸ்கேனரை வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்படி வச்சு ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து ஓப்பன் சொல்லிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே வந்து டவுன்லோடுன்னு சொல்லி கேட்கும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணதுனால இங்கே ஏற்கனவே டவுன்லோட் அகைன்னு சொல்லி காட்டுது. ஸோ ஒன்ஸ் நம்ம டவுன்லோட் அகைன்னு சொல்லி கொடுத்துட்டோன்னா இங்கே யூசர் மேனுவலில் நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக வந்து இந்த யூசர் மேனுவலை படித்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இயர்பட்ஸோடைய கவர் கொடுத்துருக்காங்க. 2 சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சின்னது, இன்னொன்று வந்து பெருசு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சி டைப் சார்ஜருக்கு யூஸ் பண்ணுற அந்த கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த சி டைப் சார்ஜருடைய கேபிள். ஸோ இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு மாடல்ஸ் எல்லாமே வந்து சி டைப் தான் கொடுத்துட்ருக்காங்க. எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும், எந்த ஒரு கேட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, சி டைப் தான் கொடுத்துட்ருக்காங்க இப்போலாம். ஸோ இதுதான் அந்த இயர்பட்ஸோடைய அந்த கவரு. ஸோ மொத்தம் 2 சைஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இன்னொரு ஒரு இது வந்து அதுலேயே மாட்டியிருக்கு. நெக் பேண்டோடைய க்ளோசர் லுக் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக் பேண்டோடைய அந்த டாப் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரப்பரைஸ்டு இதில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபீலே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, அதே மாதிரி நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கழுத்தில் வேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. நெக் பேண்டோடைய ரைட் சைடில் பார்த்தோன்னா இதில் வந்து அவங்களுடைய லோகோ போட்டிருக்காங்க, கிராஸ் பீட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மைக் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ளஸ் ஆர் மைனஸ் பட்டன், அதாவது சவுண்டை வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுற அந்த பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ளே பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான் இருக்குது, எந்த இடத்துலையுமே வந்து மெட்டல் யூஸ் பண்ணலை. கேபிளும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. அடுத்தது இதோடைய இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதையும் பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. சில இயர்பட்ஸ்லேயே சில நெக் பேண்டில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் வரும், பட் இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. இயர் கிளிப்பு, இந்த கிளிப்பும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ளெக்சிபிளாகவே இருக்குது. அதுக்கப்புறம் இதோடைய மேக்னெட்டிக் பவர் வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது, ரொம்ப சுப்பீரியராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருக்குது.
இதை ஸ்விட்ச் ஆன் பண்ணுறது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவே நடக்குது. ஸோ இந்த மேக்னெட்டை ஜாயின் பண்ணவுடனே இமீடியட்டாக வந்து அது ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுது. ஒன்ஸ் அதை ரிமூவ் பண்ணவுடனே இமீடியட்டாக ஸ்விட்ச் ஆன் ஆகிடுது. ஸோ இது ஒரு நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது இந்த ஹெட்ஃபோனில். இதோடைய இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. எதனாலன்னா இது வந்து 13 mm டிரைவர்ஸ் இருக்குது. ஸோ கிராஃபின் டிரைவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா இது வந்து கம்மியான பவர் தான் யூஸ் பண்ணும். அதே மாதிரி லைஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கான லைஃப் கொடுக்கும் இது. ஸோ இது வந்து 13 mm டிரைவர்ஸ் இருக்கிறதுனால பேஸ் எஃபெக்ட்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நெக்பேண்டில் இஎன்சி எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இஎன்சினா என்னென்னா என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலிங் மோட். ஸோ இதனால் என்ன ஆகும்னா நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் இருக்கிற நாய்ஸ் எல்லாமே இது வந்து கேன்சல் பண்ணி நமக்கு ஆடியோ வந்து கிறிஸ்டல் கிளியராக கொடுக்கும். ஸோ பொதுவாக எல்லா நெக்பேண்டில் இயர்பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏஎன்சின்னு சொல்லி சில இது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலிங்னு. பட் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இஎன்சி மோடுன்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர் தான் இந்த நெக்பேண்டில். இந்த நெக்பேண்ட் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அது இல்லாமல் இது வந்து 10 minutes வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கனாலே 12 hours ஆஃப் பிளேபேக் டைமிங் வந்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஊருக்கெலாம் போகும்போது ஈஸியாக நம்ம வந்து இது ஒரு 10 minutes வந்து சார்ஜ் பண்ணோம்னாலே நமக்கு வந்து ஒரு டீசெண்டான பவர் பேக்கப் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து எங்கே போகணுன்னாலும் நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதோடைய மொத்த பிளேபேக் டைம் பார்த்திங்கன்னா 72 hours சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான பிளேபேக் டைம் தான் இது. இதுக்கு IPX5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஜிம்லலாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்வெட்டிங் பட்டாலோ இல்லைன்னா வந்து தண்ணி பட்டாலோ ஆக்சிடென்டலாக தண்ணி பட்டாலோ கூட ஒன்றும் ஆகாது. இதோடைய சார்ஜிங் போர்ட்டுக்கு வந்து கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா ஆக்சிடென்டலாக நம்ம வந்து தண்ணி எதுவும் படாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இந்த மாடலில். இதில் இன்பில்ட்டாக சப்வூஃபர் இருக்குது. அது இல்லாமல் இது வந்து ஆண்ட்ராய்டு விண்டோஸு அதுக்கப்புறம் iOSயும் வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த நெக்பேண்டில் லோ லேட்டன்சி மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் விளையாடும் போது கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வர மாடல்ஸ்லாம் கேமிங் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் எவ்வளோ லேட்டன்சி வந்து சப்போர்ட் பண்ணுன்றது கொடுக்கவே இல்லை. இதோடைய லுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃபுல்லாகவே வந்து மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையும். ஸோ ஒரே ஒரு இடத்த தவிர இங்கே மட்டும் கொஞ்சம் கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அந்த இயர்பட்ஸ் கிட்ட. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த மேட் ஃபினிஷ் தான் இருக்குது. ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது இந்த மாடல். இந்த ஹெட்ஃபோனை இப்போ வந்து இந்த மொபைலோட பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மேக்னெட்டை வந்து ரிமூவ் பண்ணோடனே இது வந்து பேரிங் மோடுக்கு வந்துடும். ஸோ ஒன்ஸ் வந்தோடனே நம்ம வந்து பேர் நியூ டிவைஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்கணும். ஸோ கொடுத்தோடனே இங்கே அவைலபிள் டிவைஸ்லாம் வந்து லிஸ்ட் ஆகிட்டே வரும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குது இது லிஸ்ட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போது இங்கே வந்து சிபி ஷஃபல்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இது செலக்ட் பண்ணோடனே இது வந்து பேர் ஆகிடும். ஒரு 3 to 4 seconds எடுக்குது இது பேர் ஆகிறதுக்கு. ஸோ டீஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 80% பேட்டரி இருக்குதுன்னு சொல்லி காமிக்குது. இதோடைய பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து ப்ளே பண்ணி பாஸ் பண்ண முடியுது நம்மளால். ஸோ இதோடைய பட்டன் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க இந்த ஹெட்ஃபோனில். பொதுவாகவே நெக்பேண்டோடைய வெயிட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் இதோடய வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது. பட் மீடியமாக இருக்குது வெயிட்டு. கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். பட் கொஞ்சம் லைட்டாக வெயிட் தெரியுது. அந்த மொத்தத்தில் இந்த ஹெட்ஃபோனை எதுக்காக வாங்கலான்னா இதோடைய பில் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி, அப்புறம் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. வெயிட் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகுது. பட் அதை தவிர வேறு எந்த பிரச்சனையும் இந்த ஹெட்ஃபோனில் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.